Actually, hero ங்கிறது வந்து six pack இப்படி சவுப்பா இருக்கணும், லாண்ட்ரிக் பெட் வந்து மாதிரி இருக்கணும் அவசியமே கிடையாது. ஹீரோங்கிறது ஒரு குணம், ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டி வந்து நம்ம சந்தானத்துக்கிட்ட அதிகமா இருக்கு. நான் ரொம்ப ஆரம்ப காலத்துல இருந்தே பார்த்துட்டே இருக்கேன். நான் இது வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன், ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளதான் நுழைய முடியல. அப்படி ஒரு பயங்கர ரசிகர் கூட்டம், இவ்வளவு கூட்டம் தியேட்டருக்கு வரும்ங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி வல்லவனுக்கு ஃபுல்லு ஆயுதம், இல்லாதவனுக்கு ஆஃபே ஆயுதம், குறைஞ்சபட்சம் குவாட்டராக ஆயுதம். நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை வந்து அப்படிதான் இருக்கு. அதுவும் எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா பேசுறவனுக்கும் தேவைப்படுது, அதை கேட்கறவனுக்கும் தேவைப்படுது. அது இல்லாம நம்மளால வாழவே முடியல. ஆனா சந்தானத்துடைய ஆயுதம் என்னன்னா அவருடைய புத்தி கூர்மை. நீங்களும் அமைதியா இருந்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிடுறேன். ஒரு காட்டுல சிங்கமும் நாயும் எதிர்க்க எதிர்க்க வந்துட்டே இருக்கு. அந்த சிங்கத்துக்கிட்ட நாய் மாட்டினா அவ்வளவுதான், அவ்வளவுதான் காலி ஆயிடும். நாய் உடனே என்ன பண்ணுதுன்னா பக்கத்துல ஒரு சின்ன எலும்பு துண்டு ஒண்ணு இருக்கு பெருசா, அந்த எலும்பு துண்டை எடுத்து கடிச்சுக்கிட்டு அந்த சிங்கத்தை பின்னாடி இருந்து பார்த்துட்டு சிங்கம் பின்னாடி வந்துட்டு இருக்கு. அப்ப அதை சொல்லுது, அந்த சிங்கத்தோட கறி ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த எலும்பு கடிச்சுட்டு. உடனே சிங்கத்துக்கு பயங்கர ஷாக்கு, என்னடா அது சிங்கத்தை சாப்பிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து சிங்கம் ஓடி போயிடுச்சு. இதை மரத்து மேல இருந்து ஒரு குரங்கு ஒன்று பார்த்துட்டு இருக்கு. உடனே அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா நேரா போய் சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி இந்த நாய் வந்து ஒரு டெக்னிக் பண்ணி உங்ககிட்ட வந்து தப்பிச்சிருச்சு, ஆக்சுவலா அந்த டெக்னிக் தான். உடனே சிங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்து நீ முதல உட்காருன்னு சொல்லிட்டு அந்த குரங்கை கூட்டிட்டு சிங்கம் வருது. அந்த அடுத்த டேர்னிங்ல வந்து நாய் போது எதிர்க்க அந்த சிங்கமும் குரங்குமே வருது. பார்த்தோன்னா நாய் மறுபடியும் என்ன பண்ணுது, மறுபடியும் அதே எலும்பை கையில வச்சுக்கிட்டு ஒரு குரங்கு ஒரு சிங்கம் பத்தல இன்னொரு சிங்கம் வேணும் சாப்பிட்றதுக்குன்னு கேட்டேன், அந்த குரங்கு போய் கூட்டு வரேன்னு போச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுது. அவ்வளவுதான், சிங்கம் உடனே மேல திரும்பி குரங்க பார்த்தோன்னா குரங்கு ஜம்ப் பண்ணி ஓடி போச்சு, சிங்கமும் பயந்து ஓடி போச்சு. இது எதுக்கு சொல்லுன்னா அந்த நாயோட புத்தி கூர்மை. அந்த இடத்துல நாயா சிங்கமான்னு பார்த்தா ஹீரோவா இருக்கிறது அந்த நாய் தான். இது எதுக்காக சொல்லணும்னா ஒரு படத்துல முழுமையா ரசிகர்களை வந்து தக்க வச்சுக்கிற அளவுக்கு ஒரு திறமை வந்து சந்தானத்துக்கிட்ட அதிகமாவே இருக்கு. அதனால ஒரு ஹீரோவை நடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் என்னுடைய படத்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக நான் கேட்டேன் ஃபேஸ்புக் மூலமா இதை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப என்னோட அசிஸ்டன்ட் சொன்னா ரொம்ப சிம்பிள் சார், சந்தானத்துக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 lakhs வரைக்கும் அதுல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, லைக்ஸ் இருக்கு, நீங்க அதுல போனீங்கன்னா சீக்கிரம் பாப்புலர் ஆயிடலான்ட்டு. இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லுவேன். அப்புறம் கேட்டா அந்த ஐடி வந்து ஃபேக் ஐடி, ஒரிஜினல் ஐடியில வந்து 8 lakhs இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால சந்தானத்துடைய இந்த வரவு மிக சந்தோஷமான ஒரு வரவு. அதே மாதிரி நான் ஹீரோன்னா ரசிக்கிறது வந்து ராஜமௌலி அவர்களையும் வந்து அவருடைய இது வரைக்கும் அவர் எடுத்த எல்லா படங்களும் வந்து மிக சிறந்த வெற்றி படங்களா இருக்கு. அதனால நிச்சயமா இந்த படம் வெற்றி படமாகவும் இந்த படத்துல பணிபுரிந்த எல்லாருக்கும் குறிப்பா பிவிபி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். சந்தானம் சார் வந்து அடிக்கடி இங்கே வந்ததுக்கு நன்றி, இங்கே வந்ததுக்கு நன்றியானு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக வந்து என் சென்னை திரும்பி இங்கே கூட்டு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும் சார். நான் அவர் கூட நானி படத்தில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு தெரியாது. நம்ம படத்தோட ரைட்டர் கிரேசி மோகன் சார் வந்து இல்லை சந்தானம் ஆக்ட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் அவரை கூப்பிடுங்க அவர் கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கேட்டால் ரொம்ப பிஸி அவர், ஐயோ டேட்ஸ் அவர்கள் ஈஸியாக கிடைக்காதான்னு சொன்னாங்க. சரி கஷ்டப்பட்டு எப்படியாவது அவர் டேட்ஸு வாங்கினோம். அவர் வந்தாங்க, வந்த உடனே அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது அவர். அவர் பார்த்த உடனே ஒரு சின்ன ஷாக்கு, ஐயோ நம்ம காமெடியன் கேட்டோமே அவர் பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்காரு, எப்படி இது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுமான்னு கொஞ்சம் பயம் வந்துச்சு. ரெண்டு நாளும் ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப சின்சியராக டைம்னா டைமுக்கு வருவாங்க, மேக்கப் போட்டு உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருப்பாங்க, இந்த ஷார்ட்டுக்கு நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியும், டைலாக்ல இல்லை ஆக்டிங்கில் என்ன எக்ஸ்ட்ரா பண்ண முடியும்னு ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த குவாலிட்டி. படம் தவிர வேறு ஒன்றுமே தெரியாத அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் மரியாதை ராமண்ணா அவர் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா மரியாதை ராமண்ணா வந்து ஒரு ஆர்டினரி சுச்சுவேஷன், ஒரு ஆர்டினரி மேன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது அந்த ஜானரில் இருக்கிற படம், அவருக்கு ஆப்டாக கரெக்டாக சூட் ஆகும். அதோட சின்ன லவ் ஸ்டோரி, ரொம்ப க்யூட்டான லவ் ஸ்டோரி கூட இருக்கும். அவர் அழகாக இருப்பாங்க, காமெடி பண்ணுவாங்க, சென்டிமெண்ட் கூட பண்ணுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கிற படம். ஸோ அவர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்.
தெலுங்குல ஹிட் ஆச்சு ஹிந்தில இன்னும் பெரிய ஹிட் ஆச்சு தமிழ்ல இன்னும் பெரிய பெரிய ஹிட் ஆகும் நினைச்சிட்டு இருக்கேன் சோ ஐ விஷ் देम ஆல் தி பெஸ்ட் அண்ட் டைரக்டர் ஸ்ரீநாத் அண்ட் மியூசிக் டைரக்டர் சித்தார்த் ஐ அம் சாரி ஐ ஹேவன்ட் சீன் யுவர் ஃபிலிம்ஸ் ஆர் ஐ ஹேவன்ட் சீன் யுவர் வர்க் பிஃபோர் பட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் பிவிபி சினிமா பிவி பொட்லூரி வரப்பிரசாத் அண்ட் ராஜீவ் கரு சம்வேர் அரவுண்ட் ரன்னிங் அரவுண்ட் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் இந்த படத்துக்கு இந்த படத்தில் ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நல்ல பேர் வரணும் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பணம் வரணும் தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹிந்த் ஆக்சுவலாக இங்கே இந்த படத்தை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பட் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லிடுறேன் ஏன்னா நான் கொஞ்சம் இந்த படத்தில் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தானத்தோட அதனால் எனக்கு இந்த படத்தை பற்றி தெரியும் ஏன்னா இந்த சேம் ஃபிலிம் மரியாதை ராமுடு இவங்க தப்பாக மரியாதை ராமண்ணான்னு எழுதிட்டேன் சொன்னாலும் நீங்கள் விசாரித்து கரெக்டாக சொல்லணும் மக்களுக்கு தெரியணும் இல்லை அதேமாதிரி மரியாதை ராமுடு அதில் நடித்த ஹீரோ சுனில் அவரும் நம்மளை மாதிரி நம்ம சந்தானம் மாதிரி அங்கே ஒரு பெரிய காமெடி ஆக்டராக இருந்தார் ஆனால் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ பெரிய ஹீரோவாகிட்டார் என்னென்னா இந்த படத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த சுனில் இதில் பெரிய ஸ்கோர் பண்ணது டான்ஸ் ஆடிதான் ஸோ இந்த ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு அடிபட்டுது ஆனால் சந்தானம் இதில் வந்து ஏன்னா பெரிய டைரக்டர் அவர் ராஜ்மௌலி நம்மளுக்கு சாதாரணமாக தெரியுது ஆந்திராவில் பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் ஏன்னா பிரம்மாண்டத்துக்கு அவர் தான் இப்போ ஒரு செட்டு போட்டு பண்ணிகிட்ருக்காரு நாங்கள் சாங்குக்காக போடும்போது பார்த்தோம் பயந்துட்டோம் உண்மையான குதிரை இப்படி ஓடுது உண்மையான யானைலாம் வருது ஆனால் அதெல்லாம் உண்மையானதே இல்லை அமெரிக்காவிலேருந்து கொண்டாந்த ஒரு இது இவ்வளோலாம் பயங்கரமாக படம் எடுக்கிறாங்க நம்ம என்னடா ரோட் பர்மிஷன் கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க இப்படி படம் எடுத்துன்னு இருக்கும்னு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கும் ஆனால் பயங்கர அந்த பெரிய டைரக்டர் கூப்பிட்ட உடனே வந்தார் பெரிய மனுஷவர் அந்த ஒரு படம் அந்த கதை சுனில் இப்போ ஹீரோனர்னா இவ்வளோ ஸ்கோரிங் பண்ணியிருக்கார் இதை நான் பண்ணுறேன்னு தைரியமாக சந்தானம் சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் பயமாக இருந்தது ஏன்னா அதில் மற்றதெல்லாமே பண்ணிடுவார் டான்ஸ் எப்படா பண்ணுவார் அங்கேயும் இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க 3-4 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தார் 3-4 டேஸ் இல்லை 3 மந்த்ஸ் சாப்பிடாமல் கொள்ளாமல் பயங்கர ப்ராக்டிஸ் அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது அது டீட்டெயில் கேட்டுட்டு பண்ணுங்க கரெக்டாக நெக்ஸ்ட் டைம் ரம்யா ஐம் நாட் மியூசிக் ஓகே எனக்கு கஷ்டமாக இருந்தது 3 டேஸ்னா 3 டேஸில் இப்படி ஆடவே முடியாது 1-2 நான் மிஸ் ஆகிடும் ஏன்னா நான் போய் சின்னதெல்லாம் நடிப்பேன் அதிலெல்லாம் பண்ணதும் சார் கொஞ்சம் ஆடு 1-2னா 1-2க்கு வந்து ஆடணும் அப்படி இல்லைன்னா கட்டுண்டு மாஸ்டர் சார் ஒன் மோர் கீழ் அதெல்லாம் கரெக்டாக கேட்டு பண்ணு அதனால் சந்தானம் இதில் வந்து ரொம்பவுமே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் அந்த சுனிலுக்கு ஈக்குவலாக இங்கே பண்ணியிருக்காரு உண்மையிலேயே இப்போ ஒரு வில்லனாக அவர் சொன்னது தமிழில் வந்து ரொம்ப அருமையாக பேசினார் தெலுங்கு அவர் அழகாக சொன்னார் அவர் தான் இந்த படத்துக்கு வில்லனே ஏன்னா தெலுங்கில் பண்ணதுக்காக ஈக்குவலாக ரொம்ப தேடி அலசி பார்த்தார் சந்தானம் இல்லை அவரே பண்ணட்டும் ஏன்னா அவரோட எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருக்குது அவர் தான் ரொம்ப ஹாப்பியாக வந்து பண்ணார் அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல வரேன் இந்த டான்ஸுக்கு அப்புறமா இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சதும் அவர் சொன்னார் பாரு ஒரு 3 ஹவர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாருங்க நாளைக்கு என்ன எடுக்கணுன்றது அதுதான் பயங்கரமான விஷயம் அதுக்கு அடுத்தது முக்கியமான வந்திருக்காரு உதயநிதி வந்திருக்காரு ஓகே இதோட நான் இந்த பேச்சை நிறுத்திக்கிறேன் இந்த படம் பெரிய வெற்றி பட கண்ணா லட்டத்தின் ஆசையோட 10 டைம்ஸ் ஹிட் ஆகணுன்றது கடவுளை பிரார்த்திட்டு நான் விடைபெறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் தி பிரஸ் காஸ்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஒன் ஹூஸ் கம் ஓவர் ஹியர் மை குட் ஃப்ரெண்ட் அண்ட் சேர்மன் ஆஃப் அ கம்பெனி பிரசாத் பொட்லூரி குடன் மேக் இட் ஹியர் பிகாஸ் ஆஃப் அதர் கமிட்மெண்ட்ஸ் ஐ எஸ்பெஷலி தேங்க் மிஸ்டர் உதயநிதி for coming at very short notice and honoring us with his presence I thank all the guests on the stage and of course our comedy superstar without him this movie would not have been possible we made this movie only after santanam said he's going to act avaru venda in the script enak venda nu sonna nam in the production e panna matam because we had the rights with us for 3 years we didn't make it with any other hero until santanam said yes he knows me from nani time I used to go and sit with him and said when are you going to make it So finally, after 2 years, he said, okay, sir, pannalam. And my good friend Srinath,
we have lots of common friends, and he used to be he was acting. When I saw him, I never saw him as a director, I saw him as an actor, and he has come and done super effort. Both Santanam and Srinath have put in super effort, and of course Siddharth, this is your show, this is your second movie, and I think you will do at least 100 more. All the best. Thank you. Thanks for all the fans of Santanam. Thanks for all the support from the cast, crew, technicians, press, my friends over here, especially Ramya, who's taken over the entire event and done a very good show. Thanks to all of you. Thank you. இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு யாருக்கு வந்து கரெக்டாக பொருந்தும் அப்படின்னா சந்தானத்துக்கு. சந்தானத்துக்கு வந்து இந்த படத்துக்கு மட்டும் அது பொருந்தாது, அவருக்கு பர்சனலாகவே பொருந்தும். ஏன் அப்படின்னா பொளிச்சலூர்லேருந்து தனியாக கிளம்பி வந்து டெலிவிஷனில் வந்து ஒரு ஆங்கராக இருந்து டெலிவிஷனில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அதுக்கப்புறம் ஒரு காமெடியனாக சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகி ஒரு ஏஸ் காமெடியன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் ஆகி இப்போ ஒரு ஹீரோ ஆகியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த கிளாப் சவுண்ட் போதாது ஆக்சுவலாக. இது என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் தெரியுமா? சந்தானத்தை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக தெரியும், மன்மதன் டைம்லேருந்தே தெரியும். அதாவது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு வந்து ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப பயப்படுவார். நாங்கள் மாமன் மச்சான் அப்படின்னு தான் பேசிக்குவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வந்து அவர் அட்ரஸ் பண்ணுற சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஹீரோவாக பண்ணும், இது ஆல்ரெடி ஒரு நல்ல ஸ்கிரிப்டு, ஆல்ரெடி ஜெயித்த ஒரு ஸ்கிரிப்டு, இதை நம்ம பண்ணலாமா என்ன ஏதுன்னும்போது ஹீரோவாக மச்சான் பண்ணும் அப்படின்னும் போது எப்படி பயமாக இருக்குது, ஓகேவா அப்படின்னும் போது நீ ஏன் மச்சான் பயப்படுற, ஒரு மாஸ் ஹீரோவுக்கு கிடைக்க வேண்டிய கிளாப்ஸு நீ ஸ்க்ரீனில் காமெடியனாக வந்தாலே இருக்குது தெரியுது, அப்புறம் வந்துல நீ வந்துல ஏன் ஹீரோவாக கூடாது, இன்னொன்று இந்த கதை உனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும், அதனால் ஒன்றுமே தப்பு கிடையாது, தைரியமாக இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துல சொல்லி இந்த படத்துக்காக வந்துல ஒரு நடிகனாக அவர் வந்துல பண்ண விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலே ஃபினாமினல். வீரம் படம் ஷூட்டிங் அப்போ போய் பார்க்குறேன், இன்னொரு ஒரு 10-15 நாள் தான் இருக்குது ஷூட்டிங்க்கு, வல்லவனுக்கு புல்லு மாயுதம் ஷூட்டிங்க்கு. அவர் அங்கே தலையோடு வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஃபிலிமில் என்ன லுக்கில் இருப்பார்னு உங்களுக்கே தெரியும். அப்போ நான் போய் பார்த்து சொன்னேன், என்ன மச்சான் கொஞ்சம் நம்ம படத்துக்குன்னு ஒரு ஃபீலில் வரணும் அப்படின்னும் போது, நீ ஒன்றும் கவலைப்படாம மச்சான் ஒரு 15 நாள் தான் இருக்குது, டோன்ட் வரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 15 days அவுட்டோர்லேருந்து வந்தார். இப்போ இந்த படத்தில் என்ன லுக்கில் பார்க்குறீங்களோ அதே லுக்கில் வந்துருந்தார். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக வந்து தன்னோட டயட்டாக இருக்கட்டும், ஒரு எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணி தன்னை வந்து இல்லை ஒரு ஹீரோவாக தயார்படுத்திக்கிட்டாப்புல. டான்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸு, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், இந்த மாதிரிலாம் வந்து இல்லை நிறையா வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. ஒரு நாள் ராஜாராணி படம் ஷூட்டிங் அப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது போய் அவரை போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ நம்ம படம் ஷூட்டிங் போய் நடந்து போயிட்டுருக்குது. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கேரவானுக்கு போனோம். ஸோ எங்கூட பேசிக்கிட்டு அப்படியே அங்கே ஸ்பாட்லேருந்து ஒரு டூ வீலர் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு TVS 50 எடுத்துகிட்டு வா மச்சான் கேரவான் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பின்னாடி உட்கார வச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது, என்ன மச்சான் பயங்கரமாக செலவாகிட்டுருக்கு, பயங்கரமாக போயிட்டுருக்கு, படம் எப்படி மச்சான் வந்துட்டுருக்கு, நல்லா வந்துடும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஏன்னா நான் வந்துல படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து ஒரு ரேஞ்ச் ரோவரில் இப்போ போயிட்டுருக்கேன் ஃபாரின் காரில், இந்த படத்தை எடுத்து மறுபடியும் என்னை வந்து TVS 50 போக வச்சுறத மச்சான் அப்படின்னாப்புல இந்த மாதிரி. ஸோ தைரியமாக இருந்துச்சான், டெஃபினட்டாக வந்துல படம் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி. நான் வந்துல சில விஷயங்கள் சொல்கிறத விட எனக்கு இந்த படத்தை வந்துல அதாவது ஒரு ஃப்ரீடமோட எடுக்கிறதுக்கு ஒரு நடிகனாக, ஒரு ப்ரொடியூசராக, ஒரு நண்பனாக வந்துல அந்தளவுக்கு வந்துல சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ அது வந்துல உண்மையிலே வந்துல ஃபினாமினல். என்னை வந்து ஒரு நண்பனாக வந்துல சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்துல எடுக்கிறதுக்கு. இன்னொன்று, மற்ற படங்கள்லாம் வந்துல நான் பார்த்துருக்கேன், கூட நடிச்சிருக்கேன், ஒரு டேக் ரெண்டு டேக்லேயே வந்துல மேக்ஸிமம் எல்லாமே ஓகே பண்ணுவாப்புல. பட் இந்த படத்தில் வந்து ஒரு 7 டேக் 8 டேக் போனாலும் சின்ன கரெக்ஷன் எதாவது சொன்னால் கூட எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துல எடுத்துக்கிட்டு வந்துல ஒர்க் பண்ண விதம் அப்படின்றது உண்மையிலே கிரேட்டு. மற்ற ஒரு ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் வந்துல எல்லா டெக்னீஷியனையும் வந்துல சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்ததில் உண்மையிலே சந்தானம் இஸ் ரியலி கிரேட்.
ஐ தேங்க் பிவிபி பிவிபி வந்து இல்லை சினிமாஸ் அவங்க பெரிய ப்ரொடியூசர்ஸு எஸ்பெஷலி ஐ ஹாவ் டு சே அபவுட் பிரசாத் சார் அவங்களோட டீம்மு ராஜீவ் சாராக இருக்கட்டும் கிஷோராக இருக்கட்டும் நரேனாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு கரெக்டாக என்ன அஜெண்டா தேவையோ அந்த விஷயங்களை வந்துல கரெக்டாக வந்துல பண்ணுவாங்க இப்போது இந்த படம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து டுவர்ட்ஸ் ரிலீஸ் இருக்கும் இப்போ இந்த மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் இல்லை பப்ளிசிட்டியாக இருக்கட்டும் இதை வந்து இப்போ பேசலை அவங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே 15 நாளைக்கு முன்னாடி படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது இதெல்லாம் பண்ணணும்னு பேசுவாங்க அந்த அஜெண்டாவை வந்து ஸ்டிக் பண்ணி ரொம்ப அழகாக வந்துல பண்ணியிருந்தாங்க இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்துல ஃபென்டாஸ்டிக் ஒரு படம் வந்துல ஜெயிக்கிறதுக்கு வந்து எப்போவுமே வந்துல ஒரு நல்ல காஸ்ட் இருந்தாலே போதும் ஒரு கிட்டத்தட்ட வந்து 60% அது ஜெயித்த மாதிரி அந்த விதத்தில் சந்தானம் வந்துல ஒரு பர்ஃபெக்ட் ஹீரோ இந்த ஃபிலிமுக்கு அதேமாதிரி ஆஷ்னா ஜவேரி நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஒரு பாம்பேயில் இருக்கிற மாடல்ஸாக இருக்கட்டும் இல்லை பெங்களூரில் இருக்க மாடல்ஸ் ஹைதராபாத்தில் இருக்க மாடல்ஸ் அதெல்லாம் பார்த்து ஒரு புதுசாக ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணும் இந்த கதைக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு டிசைட் பண்ணி நிறையா பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 கேர்ள்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஃபைன் பண்ண ஒரு பொண்ணு ஆஷ்னா ஜவேரி கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆட் பண்ணியிருக்காங்க இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பட் தமிழை வந்து இல்லை ஓரளவு நல்லா வந்து இல்லை கற்றுக்கிட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு ஆர்வமாக வந்து இல்லை எல்லா விதத்துலேயும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் வந்து நடித்தவங்க எல்லாருமே நாகி சாராக இருக்கட்டும் நாகி நேடு சாராக இருக்கட்டும் இல்லை வந்து இல்லை இப்போ செந்திலாக இருக்கட்டும் விடிவி கணேஷாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இல்லை அவங்க அவங்களுடைய ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சுஜாதா மேடம் விஷாலினி அதுக்கப்புறம் ரேகா மேடம் ரவி சுகுந்தன் எல்லாருமே வந்து எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களோட எஃபர்ட் பெஸ்ட் எஃபர்ட் போட்டிருக்காங்க அதேமாதிரி டெக்னீஷியன்ஸை என்னோடய டிஓபி நானும் ஜீவா சக்தியும் ஜீவா சார்கிட்ட வந்து அஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணோம் இந்த படத்தை வந்து இல்லை இன்றைக்கி சந்தானம் இந்த அளவுக்கு வந்து இல்லை ஜொலிக்கிறாரு ஸ்க்ரீனில் அப்படின்னா அதுக்கு வந்து இல்லை டிஓபி அவருடைய வந்து இல்லை கைவண்ணம் அவரோட லைட்டிங் அவருடைய வந்து இல்லை அந்த பிக்சரைசேஷன் ரொம்ப வந்து இல்லை நல்லா வந்திருக்கு அதேமாதிரி எடிட்டர் சாய் இது ஃபஸ்ட்டு படம் இருக்குது ஒரு எடிட்டர் வந்து கம்ப்ளீட்டாக எங்கள் கூடவே இருக்கிறனால வந்து எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து இல்லை நாங்கள் எங்களுக்கு தேவைப்படும் போது வந்து இல்லை இருந்து பண்ணி செய்கிறதுக்கு வந்து இல்லை உண்மையிலே வந்து இல்லை அவர் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார் அப்புறம் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் விஜயன் மாஸ்டர் ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 480 ஃபிலிம்ஸ் வந்து இல்லை மாஸ்டர் பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு ஃபிலிம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து உண்மையிலே பயமாக இருந்தது அவர் அவர்கிட்ட ஒர்க் பண்ண வெரி சீனியர் பர்சன் ப்ளஸ் அவர் வேறு ஆள் அப்படி கம்பீரமாக இருக்கார் ஏதாவது போய் சொல்கிறது கொள்வது டப்புன்னு அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட் ஆனால் அவர்கிட்ட பழகும் போது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் அவர் எவ்வளோ ஸ்வீட் மேனு அப்படின்றது தெரியும் ஸோ உண்மையிலே தேங்க்ஸ் மாஸ்டர் தேங்க்ஸ் அலாட் ஃபார் யர் சப்போர்ட் திலீப் சுப்ராயனாக இருக்கட்டும் அவரும் வந்து வண்டர்ஃபுல்லாக சில சீக்வன்சஸ் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ் மோகன் ஆர்ட் டைரக்டர் இது வந்து இல்லை அவருக்கு ஒரு பெரிய படம் அவர் ஒரு நல்ல ஒரு ஆர்ட் டைரக்டர் கிட்டத்தட்ட வந்து இல்லை இந்த படத்துக்கு செட்டு மட்டும் ஒரு 4 கோடி ரூபாய்க்கு நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ அவருடைய வந்து இல்லை ஒர்க்கு மற்ற டெடிக்கேஷன் எல்லாமே வந்து இல்லை ஒரு ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் அதேமாதிரி டான்ஸ் மாஸ்டர் ராஜேஷ் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இது அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு படம் தன்னுடைய லைஃப் அப்படின்றதுனால வந்து இல்லை ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ணி சந்தானத்தை வந்து இல்லை டான்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு அவருடைய எஃபர்ட் வந்து இல்லை ஃபென்டாஸ்டிக் உண்மையிலே நல்லா பண்ணி கொடுத்துருக்கிறாரு அது மாதிரி எவ்ரிபடி மியூசிக் டைரக்டர் இந்த விழாவின் நாயகன் கண்டிப்பாக அவரை பற்றி பேசி ஆகணும் இஸ் அ வெரி வெரி ஸ்வீட் பாய் அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் ஏன்னா எவ்வளோ ரெஃபரன்சஸ் கொடுத்தாலும் எவ்வளோ சேஞ்சஸ் சொன்னாலும் தாங்குவான் அந்த பையன் ஸோ அவங்க கூட கம்போசிங் உட்காரும் போதெல்லாம் வந்து இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் கம்போசிங் உட்காரும் போது சார் இந்த ஃப்ரேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து த நா 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 த நா 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 அப்படின்னு இந்த ஃப்ரே இதை வந்து நான் லிரிக்கோடு பாடட்டுமா நீ எங்கே போனாலும் நான் ப்ரே பண்ணுவேன் சார் அது வருதா சார் அப்படின்னா அது வருதில்லப்பா அதே தான்ப்பா அப்படின்னோடனே சரி மாற்றிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து இல்லை நம்ம வந்து இல்லை கேட்டாலும் சேஞ்சஸ் கேட்டாலும் சரி அது நானாக இருக்கட்டும் சந்தானமாக இருக்கட்டும் அதை வந்து இல்லை ஒரு விஷயமாக வந்து இல்லை எதுவுமே யோசிக்காமல் சும்மா காலேஜுக்கு வந்து இல்லை கல்ச்சுரல்ஸ் போகும்போது வந்து இல்லை வாசிப்பாங்கள் அந்த மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு வந்து இல்லை ஒர்க் பண்ணுவோம் அதே மாதிரி தான் லிரிக் ரைட்டர்ஸ் நல்லா வேலை வாங்கியிருக்காரு நான் முத்துக்குமார் கார்கி அதுக்கப்புறம் லலிதானன் முத்துலிங்கம் ஐயா எல்லாருமே வந்து இல்லை ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க சிங்கர்ஸை வந்து நல்லா பாட வச்சுருக்காரு ஃபைனல் மிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு
இந்த ஆடியோ வந்து இல்ல அஞ்சு சாங்ஸுமே வேற வேற வெரைட்டில இருக்கும். ஸோ ஒரு மாஸ் சாங்கு, குத்து சாங்கு, லவ் சாங்கு, ஃப்ரெண்ட்ஷிப் சாங் அப்படின்ற மாதிரி வந்து இல்ல ஒரு 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 கலெக்டிவான வந்து இல்லை ஒரு ஜனரஞ்சகமான ஆல்பமாக இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, சந்தானமோட பெரிய ப்ளஸ் வந்து சந்தானமுடைய ஃபேமிலியும் அவரோட டீமும். ஆக்சுவலாக வந்து இல்லை உண்மையிலே தேங்க் பண்ணும் சந்தானமோட டீம்மு, ஆனந்த், முருகன், சேது, குணாமாம்ஸ், அதுக்கப்புறம் உதயண்ண, சுந்தர் எல்லாருமே வந்து இல்லை இந்த படத்துக்கு வந்து இல்லை நாட் ஓன்லி மற்ற ஃபிலிம்ஸுக்கு வந்து இல்லை அவங்க ஜஸ்ட் பஞ்சஸ் எழுதுற டைலாக்ஸ் எழுதுறது சந்தானத்துக்கு உண்டான காமெடி ஸ்கிரிப்டில் எழுதுறது மட்டும் கிடையாது, இந்த ஃபிலிமில் வந்து இல்லை இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்ணுது டைலாக்ஸு, பஞ்சஸ்ஸு, மற்றபடி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அவ்வளோ வந்து இல்லை ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எஃபர்ட் போட்டிருக்காங்க, உண்மையிலே ஃபினாமினல் சப்போர்ட் அது. ஐ தேங்க் எவ்ரிபடி, எஸ்பெஷலி ஃபைனலாக வந்து ஐ தேங்க் சந்தானம் ஃபார் கிவிங் திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளஸ், தேங்க்யூ. எனக்கு திரையுலகத்தில் வந்து 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்த்தையும் பிடிக்கும். அதில் முதல்ல எனக்கு பிடித்தவர் மாண்புமிகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கு என்ன காரணம்னா நல்ல பாடல்களையும் தர்ம சிந்தனையும் அதிகமாக சொல்லி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது சத்யராஜை பிடிக்கும், கவலை இல்லாமல் பேசிடுவார். மூணாவது அஜித் குமாரை பிடிக்கும், காரணம் வெளிப்படையாக பேசுவார், அழகாக இருப்பார். அதுக்கப்புறம் சந்தானத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், காரணம் என்னன்னா அவர் நல்லவர். நல்லவர்னு எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு சந்தானம் எத்தனை நாளாக தெரியும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். குறுகிய காலத்தில் தான் சந்தானம் தெரியும். கெட்டவனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், நல்லவனை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவனோட ஆசீர்வாதத்தில் முன்னால் வந்து நிற்கும். எனக்கு சந்தானத்துக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிவி உலகத்திலேருந்து சினிமா உலகத்துக்கு வந்து சினிமா உலகத்தில் நகைச்சுவையாக ட்ராக் எழுதி அப்புறம் அவரே நடித்து அதுக்கப்புறம் காமெடி ஆகி அதுக்கப்புறம் கதாநாயகனாகி இப்போ படமும் எடுக்கிறார். அப்படி இருந்தும் கூட கூட இருக்கிற ஆட்களை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காரு. சினிமா உலகத்தில் வந்து சினிமாவில் யார் யார் நல்லல்ல பண்ணுறாங்களோ அவங்களையும் இழுத்துட்டு வேஷம் கொடுக்குறாரு. இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இது கதிரவேலன் காதலங்கிற படத்தில் என்னுடைய சீனே கிடையாது கதையில், அது இல்லை. அவராக அந்த கதையில் பேசி இந்த மாதிரி ஒரு மிமிக்ரி ட்ராக் பண்ணி அதில் மயில்சாமி நுழைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்படுத்தது அந்த படத்தில் எனக்கு நல்ல வரவேற்பு, ரொம்ப அற்புதமான விஷயம். நான் சந்தானத்தை பற்றி என்ன சொல்கிறேன்னா, படம் நடிக்கிறத பற்றி ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் படம் எடுக்கிறீங்க தெரியுமா அது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். மாண்புமிகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பொங்கலுக்கு வந்து டெக்னீஷியனுக்கு ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லையேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணார், அதாவது குறையுது. ஒரு ரைட்டர் கேட்டாரா, என்ன ஒரு மாதிரியாக சோகமாக இருக்கீங்கன்னு, இல்லை பொங்கல் வரப்போகுது அதனால் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு பணம் கம்மியாக இருக்குன்னு. அப்போ ஒரு ரைட்டர் கேட்டார், அண்ணன் நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், ஒரே பேமெண்ட்டு வாங்கிட்டு வர்றேன், யாருக்கிட்டேன்னு நீங்கள் ஓகேன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன்னு ஓகேன்ட்டார். 14 லட்சம் ரூபா ஒரே பேமெண்ட்டாக. நான் ஏன் பிறந்தேன்ங்கிற படத்தில் கேர் விஜயம்மா ப்ரொடியூசர், எதுக்காக அந்த படத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒர்க்கர்ஸ் கொடுக்கறதுக்குன்னே. அந்த மாதிரி சந்தான சார் வருஷத்துக்கு ஒரு படமோ ரெண்டு படமோ எடுத்தால் 300 குடும்பங்கள் நல்லா இருக்கும் மிஸ்டர் சந்தான சார் அவர்களே, உங்களுக்கு நான் அதை என் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். ஒரு சின்ன கதை, அதாவது ஒரு கடவுள் வந்து ஒருத்தர் எட்டி பார்க்குறாரு. எப்படி கடவுள் எட்டி பார்க்குறாரு? அப்போ கூட என்ன கடவுளை நீங்களே எட்டி பார்க்குற, இல்லை அந்த வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது, அதை என்னென்னு விசாரிக்கணும் அப்படின்னு. உடனே கடவுள் வந்து வேற ஒரு ரூபத்தில் போய், என்ன இங்கே ஒரே கூட்டமாக இருக்குல்ல சார், பசின்னா சோறு போடுவார் அப்படியா, ஸ்கூல் ஃபீஸ்னா காசு கொடுப்பார் அப்படியா, கஷ்டம்னா ஹெல்ப் பண்ணுவார், ஓஹோஹோ அப்படியா, சரி சரி சரி, இப்போ அவனை போய் நம்ம பார்க்கலான்னு கடவுள் போய் நேரில் பார்க்குறாரு. பார்த்துட்டு கடவுள் அதிகமாக சொல்கிறாரு, தம்பி உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், உனக்கு 3 வரம் தர்றேன், அதை நீ எடுத்துக்கோன்னாரு. உடனே அந்த கேரட்டு சொல்லு, சார் நீங்கள் வேறு, நான் நல்லா இருக்கேன் சார், 4 பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வரமெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு. இல்லை ஏன் நான் வரத்தை சொல்கிறேன், பிடிச்சா எடுத்துக்க, பிடிக்கலாம் விட்டுடு சொல்லுங்கள். யாராவது உங்கள்கிட்ட பசின்னு வந்தா நீ வயிற்றில் கை வச்சா பசி போயிடும் அப்படியா, சூப்பராக இருக்கேன். யாராவது கஷ்டம்னு வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க மனசில் கை வச்சா அவங்க கஷ்டம் போயிடும், சூப்பராக இருக்கேன். யாராவது உடம்புக்கு ப்ராப்ளம்னு வந்தால் தலையில் கை வச்சா அவங்க உடம்புலாம் சரியாயிடும், சூப்பராக இருக்கேன்.
இந்த வரம் வேணுமா வேணாமா கொடுங்க 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 மூணையும் கொடுங்க என்ன கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த தம்பி சொல்கிறாராம் எனக்கு இன்னொரு வரம் வேணும் என்னையா மூணு வரம் வேண்டான்னு மூணையும் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று வேணும்னு என்ன வரம் கேட்க போகிறேன் இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு தெரியக்கூடாது அப்படி ஒரு வரத்தை கொடுங்கன்னு கேட்டானா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ தெரியல எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு சந்தானம் இந்த திரையுலகத்துக்கும் கூட இருக்கிறவளுக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரணும் சந்தானம் பற்றி என் மனசார சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வணங்கும் அண்ணாமலை சத்தியமாகவும் நான் வணங்கும் எம்ஜிஆர் மேல் மானியமாகவும் சொல்லுகிறேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நிறைய பேர் பொய் சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது உள்ளத்தில் என்ன இருக்கோ அதான் உதட்டில் வச்சு பேசுகிறேன் சந்தானம் ஐ லவ் யூ சந்தானம் ஐ லவ் யூ தேங்க்யூ தேங்க்யூ